பாரத மாதா ஜே. பாரத மாதா தூதுவன் வந்திருக்கிறேன். ஈசா அன்று ராமன் தோன்றிய போது லிங்கம் இல்லாத நாளே மண்ணை வைத்து போர் செய்தான். உன்னை வணங்கின பிறகுதான் என்னை வளர்த்த சிவபெருமானே, உன் திருவடி பாதம் வணங்கி போர் செய்ய வந்திருக்கிறேன். இந்த உலகத்துக்காக காளி என்பதையும் தெரிவிக்கிறேன். இந்த ஆலயம் முதல் முதல் சிவபெருமான் வந்தபொழுது காளியை வழிபட்ட பிறகுதான் இது உள்ள நோஞ்சதாக சொல்லப்படுகிறது வரலாறு. காளிதான் இந்த உலகத்தை ஆப்பவள் அழிப்பவள் என்பது காண்பதற்காக என்னை வளர்த்து வந்தால் பாரத மாதா என்பது தெரிவிக்கிறேன். ஈசா என் கூட இருந்து உன் மாளிகை உன் கோபுரத்தை இந்த உலகத்தில் இருக்கிறாய் என்பதை காண்பதற்காக என்னை படைத்த ஈசா எனக்கு துணை கொண்டு நாட்டு பிரதமரோடும் நாட்டு அழிக்கும் மக்களோடும் போராட செய்வதற்கு என்னை பிறத்து வளர்க்க வைத்த பெருமானே, உன் திருவடிப்பாதம் வணங்குகின்றேன். மக்களுக்கு தொண்டு செய்வதற்கு அன்று வரை இன்று வரை மனிதனாக தோன்றப்பட்ட இறைவா இன்று பாரத பிரதமராகவும் ராகுல் காந்தி அவதரித்து இந்த மண்ணை ஆட்சி செய்து வந்ததனால் இந்த உலகத்தில் அஞ்சு காரணத்துக்காக உலகம் அழியப்பட்டது. பணம் குற்றம் அஞ்சு குற்றத்தை நான் வெளியிடப் போகிறேன். பெருமானே, நடிகராலையும் தொழிலதிபர்களாலையும் அரசு சட்டத்தாலையும் பணத்தாலையும் இந்த உலகம் அழிந்து விட்டது. அரசியல் தலைவர்கள் கடவுள் என்பதே இன்னும் இந்த உலகத்துக்கு தெரியாது. ஈசா அரசியல் தலைவர்களை நான் கடவுளாக்க வந்திருக்கிறேன் என்பது இன்னும் இந்த மக்களுக்கு புரியவில்லை. என்று ஜெயலலிதா இந்த மண்ணிலே அவதரித்தாரோ சுபச்சங்கள் வரப்பட்டது. கலைஞர் இந்த மண்ணிலே அவதரிக்கும் போது சுபச்சங்கள் வரப்பட்டது. எம்ஜிஆர் வரும்போது சுபச்சங்கள் வரப்பட்டது. என்று மூன்று பேர் இந்த மண்ணிலே மறைந்தார்களோ அன்று இந்த உலகம் பேர் அழிவை சந்தித்து விட்டது. பெருமானே, இந்த உலகத்தில் ஜெயலலிதா சக்தியும் கலைஞருடைய சக்தியும் இந்த உலகத்தை ஆக்க முடியும் அழிக்க முடியும் என்பதை நிரூபிக்க பிறந்தவனான். என்னால் ஒருத்தனால் மட்டும்தான் ராகுல் காந்தியும் பிரதமரையும் காப்பாற்ற முடியும். அப்படி நான் காப்பாற்ற முடியவில்லை என்றால் ஈசா உனக்கும் ஆபத்து, உன் மக்களுக்கும் ஆபத்து, உனக்கும் ஆபத்து. இன்னும் 15 ஆண்டுகளுக்குள்ளோ இந்த உலகத்தில் இந்தியாவில் 130 கோடி மக்களிலே 10% 20% மக்கள் தான் இருப்பார்கள். 100 கோடி மக்கள் இறந்து விடுவார்கள். இன்னும் 5 ஆண்டுகளிலே சத்தியத்தையும் தர்மத்தையும் பாரத பிரதமர் வெளியே கொண்டு வரும்போது நம்ம நாடு வல்லரசு ஆகும் என்பதும் தெரிவிக்கிறேன். அதுவரைக்கும் இந்த உலகத்தில் ரத்தம் சிந்தப்பட்ட கருணன் அர்ஜுனன் மொத்த பேருமே கடவுள் என்று சொல்லப்படுகிறார்கள். காந்தி ரத்தம் சிந்தப்பட்டார், இந்திரா காந்தி ரத்தம் சிந்தப்பட்டார், ராஜீவ்காந்தி ரத்தம் சிந்தப்பட்டார். இந்த ரத்தமெல்லாம் மக்களுக்காக ஆறாக ஓடியது. இவர்களுடைய ரத்தம் எல்லாம் காளி ரூபமாக கொண்டு விட்டது. இதை காளியும் சிவபெருமான் காப்பாற்ற வந்தால் மட்டுமே இந்த உலகத்தை காக்க முடியும். காளி பராசக்தி என் கூட எழுந்து வா, ஈசனே என் கூட எழுந்து வா. அன்று ராமன் கூப்பிட்டா நீ வந்தாய், இன்று அதே நான் பாரத தாய். உன் கண்ணை ஒரு கண்ணை மூடிவிட்டால் அந்த பாரத தாய், உன் கண்ணை திறப்பதற்காகவே நான் திறந்திருக்கிறேன். பெருமானே, உன் திருவடிப்பாதம் வணங்கி கும்பிடுகிறேன். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஓகே.